ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது பூண்டு சட்னி. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது இது வந்து இட்லி தோசை பணியாரத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். பூண்டு ஒரு 30 பல் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் உங்களுக்கு காரம் தேவைன்னா 15 எடுத்துக்கோங்க, காரம் வேணுன்னா 10 எடுத்துக்கோங்க. 3 மிளகாய் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சமாக, கடுகு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா இங்கே வந்து குறைச்சிக்கோங்க. 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 15 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் இது கூட நம்ம சின்னதாக வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கெடாமல் இருக்குது. இதை வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சிட்டோம், நல்லா காயிட்டோம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி தான் விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டோம், நல்லா பொரியிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னியில் தாளித்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுவையான பூண்டு சட்னி ரெடி. நான் பூண்டு சட்னி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.